Hello viewers, the slant height of a frustum of a cone is 5 cm and the radius of its ends are 4 cm and 1 cm. இப்போ வந்துட்டு ஒரு frustum, frustumனா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பக்கெட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் frustum. ஒரு கோனோட இந்த மேலே இருக்கிற கூம்பு மட்டும் கிடையாது, மற்றபடி இருக்கல ஒரு ஐஸ்கிரீமில் கீழே பாட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டோம்னா பேலன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப் தான் வந்துட்டு frustumோட ஷேப். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க, இதோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, என் டு என் ரேடியஸ். பெரிய ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கீழே இருக்க சின்ன ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் யர் ஃப்ரஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரஸ்டம் ஆஃப் யர் கோன். ஓகேவா, இப்போ கோனோட ஃபார்முலா என்ன, பைஆர்எல் தானே கோனோட ஃபார்முலா. ஸோ பை ஆர் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல எத்தனை ரேடியஸ் இருக்குது, 2 ரேடியஸ் இருக்குது. ஸோ பெரிய ரேடியஸ் கேபிட்டல் ஆர், சின்ன ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஓகேவா, அப்போ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகேவா, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பைக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் எவ்வளோ 4 ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்துட்டு எவ்வளோ 1. ஓகேவா, ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 22/7 இன்ட்டு 4 + 1 எவ்வளோ 5. ஸோ 5 × 5. ஓகேவா, இப்போ 22/7 எப்படி எழுதலாம், நம்ம 3.14 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா, 5 × 5 = எவ்வளோ 25. ஸோ நம்ம இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணோன்னா 78.57 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஃப்ரஸ்டம். ஓகேவா, புரிஞ்சது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி காமிக்கலாம்னு நினைக்காதீங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். புரிஞ்சுதா, புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மென்சுரேஷனில் இருக்க எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டில் அட்டாச் பண்ணி தரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ.